வணக்கம். ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வார ராசி பலன் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். 30/6/2020 டூ 6/7/2020 வரை 12 ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக தெரிஞ்சுக்கலாம் விரிவாக. மேஷம், இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் பெயர்ச்சி மேஷ ராசியில் 6, 7, 8, 9 வீட்டில் இருக்கார். வாரத்தோட தொடக்கத்தில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியின் 6 வீட்டில் இருக்கிறப்போ தொடக்க மிகவுமே நல்லாவே இருக்குங்க. ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் காதல் வாழ்க்கையில் மூழ்கி கொண்டிருப்பீங்க. நீங்கள் உங்கள் பிரியமானவங்க அல்லது வாழ்க்கை துணையாரோட மகிழ்ச்சியான தருணத்தை செலவிடக்கூடும். இது நீங்கள் அவங்களோட நல்ல நேரம் செலவிடுவதை பார்க்கக்கூடும். இந்த நேரத்தில் வேலை முழுமையாக முடிக்கக்கூடும். அதனால் உங்கள் சகோதர சகோதரிகள் இடமாற்றத்திற்கு நினைச்சிருந்தாங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பிறகு சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியின் 7 வீட்டில் இருக்காரு. இதனால் நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் துணைவியாரோட மகிழ்ச்சியான தருணங்கள் செலவிடுவீங்க. உங்கள் காதல் மற்றும் அன்பு அதிகரிக்கும் மற்றும் உங்களுக்கு மரியாதையும் அதிகரிக்கும். இதோட பணித்துறையில் உங்கள் உயர் அதிகாரி மூலம் பதவி உயர்வு ஏற்படக்கூடும். பயணத்தில் செல்ல யோகம் இருக்கும் மற்றும் இதனால் நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க, வெற்றியும் அடைவீங்க. இதுக்கு பிறகு வாரத்தின் நடுவில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் 8 வீட்டில் இருக்காரு. உங்களுக்கு சாதகமற்ற பலன் கிடைக்கும். உங்கள் மனதில் பாதுகாப்பின்மை மற்றும் பதற்றம் போன்ற ஒரு உணர்வு இருக்கும். இது உங்களை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கும். உங்கள் வேலை முழுமையாக செய்வதில் உங்களுக்கு செல்வம் குறைவாக உணரலாம். இது நீங்கள் யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடும். இது விளைவாக உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு அடையக்கூடும். இது வீட்டில் எதிர்மறையான சூழ்நிலை ஏற்படக்கூடும். இது உங்களை அமைதியாக இருக்க அறிவுறுத்தப்படுது. எந்த ஒரு பெரிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். கடைசியில், இந்த வார கடைசியில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் 9 வீட்டில் இருக்கிறப்போ வக்ரகுரு சந்திரனோட அமர்ந்திருக்காருங்க. இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் தந்தை அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அல்லது வீட்டில் உள்ள வயதானவங்களோட முழுமையான ஆதரவு கிடைக்கும். மற்றும் அவங்களோட உதவியோடு நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தும் விடுபடவும் முடியும். உங்கள் ஆர்வம் ஆன்மீக காரியங்களில் அதிகமாக ஈடுபடும். இதனால் உங்கள் மனம் புனிதமாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் நீங்கள் விரும்பிய முடிவுகளை பெறும். மேலும் சுகாதார வாழ்க்கையும் பொதுவாக நன்றாகவே இருக்குங்க. இந்த வார பரிகாரம் பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்தின் போது தினமும் காயத்ரி மந்திரத்தை உச்சரிங்க. இந்த வாரம் முழுதும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ரிஷபம், இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் பெயர்ச்சி ரிஷப ராசியில் 5, 6, 7, மற்றும் 8 வீட்டில் இருக்காரு. வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசி வீட்டில் 5 வீட்டில் இருக்கிறப்போ உங்களுக்கு மிகவும் நன்மையானதாக தாங்க இருக்கும். ஏன்னா உங்கள் திட்டத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறதுல வெற்றி பெறுவீங்க. கல்வியில் சிறந்த செயல்திறனை வழங்குவதிலும் மாணவர்கள் வெற்றி பெறுவாங்க. இதே நேரத்தில் குருவோட பார்வை உங்கள் ராசி வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் கருப்பு வேலை பகுதி காரணமாக பல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவும் முடியும். இதுக்கு பிறகு சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் 6 வீட்டில் இருக்கிறப்போ உங்கள் 6 வீட்டின் அதிபதி உங்கள் ராசியின் 8 வீட்டில் இருப்பார். இது உங்களுக்கு உடல் நல வாழ்க்கையும் மிகவும் பாதிக்கும். அதனால் யோகா மற்றும் உடற்பயிற்சியை செய்யுங்க. உங்களை எச்சரிக்கையாக வச்சிருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. வியாபாரத்தை நடத்தும் ராசிக்காரவங்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டுங்க. இல்லைனா விபத்து ஏற்படலாம். சந்திரனில் செவ்வாய் கிரகத்தில் பார்ப்பது உங்கள் இயல்பிலும் கோபத்தை உருவாக்கும். இதை உங்கள் பேச்சில் கடுமையை ஏற்படுத்தும். இதே நேரத்தில் உங்கள் எதிரிகள் உங்களை ஆதிக்கம் செலுத்துவாங்க. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதனால தான் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க.
இதுக்கு பிறகு வாரத்தின் நடுவில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியில் ஏழாவது வீட்டில் இருக்கிறாரு. இதே நேரத்தில் உங்கள் பணிகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டுங்க. மற்றவங்களை சார்ந்து நீங்கள் இருக்கக்கூடாது. அப்போதான் உங்கள் பணிகளை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்க முடியும். எந்த ஒரு ஆவணத்திலையும் கையெழுத்திடுறதுக்கு முன்னாடியே அதை ஆராய்ச்சி மிகவும் முக்கியங்க. இந்த வாரம் முழுவதுமே உங்கள் மனைவி முழு ஆதரவை பெறுவீங்க. அவங்க உங்களோட ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நிற்பதை காண்பீங்க. இது வாழ்க்கையில் முன்னேற உங்களுக்கு ஊக்குவிக்கும். சகோதர சகோதரிகளும் வேலைத்துறையில் முன்னேறுவாங்க. இருந்தாலும் சில காரணங்கள்னால நீங்கள் அவங்களோட மோதலாம். இதுக்கு பிறகு வாரத்தின் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியில் எட்டாவது வீட்டில் இருக்கிறாரு. இதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் தடை ஏற்படுவதோட சோர்வாக உணர்வீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வக்ர குரு சந்திரனோட குடிக்கொண்டிருப்பார். இது விளைவாக உங்கள் உணவில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்குங்க. இல்லைன்னா எந்த வயிறு கோளாறு கூட தொந்தரவாக இருக்கும். பணித்துறையில் ஆராய்ச்சி பாடங்களோட தொடர்புடைய நண்பர்கள்கிட்ட இருந்து சில கலை வெளிப்படும். மேலும் நீங்கள் மத நடவடிக்கைகளை அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. இந்த வார பரிகாரம் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை போன்ற பொருட்களை தானமாக அளிங்க. இது மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. மிதுனம். இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் பயிற்சி மிதுன ராசியில் நான்காவது ஐந்தாவது ஆறாவது மற்றும் ஏழாவது வீட்டில் இருக்காரு. வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியில் நான்காவது வீட்டில் இருக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, தாய் ஆறுதல் மற்றும் ஆடம்பரங்களில் சிறந்த முடிவுகளை பெறுவீங்க. இதோட உங்கள் ஏழாவது வீட்டில் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் இரண்டாவது வீட்டில் இருப்பார். இது காரணமாக நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் இழப்பை சந்திக்க நேரிடும். இதே நேரத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். மேலும் தாய் தரப்பில் உங்கள் சண்டை அல்லது தகராறு சாத்தியமாகும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்களை அமைதியாக வச்சுருக்கணுங்க. இதுக்கு பிறகு சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியில் ஐந்தாவது வீட்டில் இருக்கிற போது மிதுன ராசி ஜாதகார வாழ்க்கையில் நேர்மறை மற்றும் மகிழ்ச்சியை காண்பிக்கும். இது போதுமே. உங்கள் ஐந்தாவது வீட்டில் அதிபதியான சுக்கிரன் மிகவும் வலுவான நிலையில் இருக்கிறதுனால உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிய சக்தியை ஊக்குவிப்பீங்க. இதன் விளைவாக நீங்கள் உங்கள் காதலோட ஒரு நல்ல நேரத்தை செலவிட முடியும். உங்கள் இருவரின் இந்த உறவும் இந்த காலகட்டத்தில் வலுவானதாக தோன்றுங்க. மேலும் நீங்கள் வேலை பகுதி தொடர்பான பயணத்திலும் செல்ல வேண்டியிருக்கும். இதுக்கு பிறகு வாரத்தின் நடுவில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியில் ஆறாவது வீட்டில் நுழைவார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனையெல்லாம் வரக்கூடும். ஏன்னா இந்த வீடு உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கும் தடைகள், சவால்கள் மற்றும் போட்டிகளை குறிக்கும். அத்தகைய சூழ்நிலையை உங்கள் ஆறாவது வீட்டின் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் பத்தாவது வீட்டில் இருக்கும். இது தொழில் மற்றும் தொழில் உணர்வாகுங்க. இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதே நேரத்தில் உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கும். இருந்தாலும் உங்கள் பழைய கடன்களை நீங்கள் திருப்பி செலுத்தவும் முடியுங்க. பிரியமானவர் மற்றும் வாழ்க்கை துணையார் நிலத்தில் எந்த முதலீடு செய்தாலும் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்லலாம். இதுக்கு பிறகு வாரத்தின் கடைசியில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியில் ஏழாவது வீட்டில் இருக்கிறப்போ உங்கள் உறவுகள், மனைவி மற்றும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். இதோட வக்ரகுரு சந்திர பகவானோட இணைவார். மேலும் இந்த கிரக நிலை உங்களுக்கு மிகவும் புனிதமானதாக இருக்கும். இதே நேரத்தில் ஒவ்வொரு தவறான எண்ணத்தையும் சர்ச்சையையும் தீர்ப்பதில் நீங்கள் வெற்றிகரமாக இருப்பீங்க. கூட்டமாக வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி தருங்க. கேதுவோட நிலை இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கிய வாழ்க்கையை பாதிக்கும். இத்தகைய சூழ்நிலையில் தவறாமல் குடிநீரை வச்சுருங்க. இல்லைன்னா உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனை இருக்கலாங்க. இந்த வாரம் உங்களுக்கு பரிகாரம் நல்ல பலனுக்காக விநாயக பகவானுக்கு அருகம்புல் மாலை சாத்துங்க. நல்லதே நடக்கும்.
கடகம். இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் பெயர்ச்சி கடக ராசியில் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது வீட்டில் இருக்கார். இந்த வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் மூன்றாவது வீட்டில் இருக்கும்போது உங்கள் இளைய உடன்பிறப்புகளோட நீங்கள் நல்ல உறவை பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் நீங்கள் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் தோன்றுவீர்கள். பணி அலுவலகத்தில் உங்கள் பணி மூத்த அதிகாரிகள்னால் மிகவும் பாராட்டப்படுங்க. நிதி வாழ்க்கையிலும் இந்த நேரம் மிகவும் நல்லதாகவே தெரியுது. ஏன்னா முந்தைய முதலீட்டில் இருந்து நீங்கள் நல்ல வருவாயை பெற வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பிறகு சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் நான்காவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது இது தாய் ஆறுதல் ஆடம்பரம் மற்றும் நிலத்தின் உணர்வு. அத்தகைய சூழ்நிலையில் யோகா இந்த நேரத்திலும் உங்களுக்கு மிகவும் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. உங்கள் நிலை அதிகரிக்கும். சில புகழ்பெற்ற நண்பர்களின் உதவியோடு உங்களுக்கு பல வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுங்க. எதிர்காலத்திலும் அந்த எல்லா வாய்ப்புகளும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இதே நேரத்தில் கவனமாக இருக்கிறது உங்கள் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அதிகரிக்கும். இது காரணமாக உங்கள் பணத்தை உங்களுக்கு உங்கள் பொழுதுபோக்கிற்கும் செலவிடுவீங்க. ருசியான உணவுகளை உண்ணும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பிறகு வாரத்தின் நடுவில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறப்போ தாம்பத்திய ஜாதகக்காரவங்களுக்கு மிகவும் நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குழந்தையோட நேரத்தை செலவிடுவதை பார்க்கலாம். உங்களுடைய எந்த ஒரு மறைக்கப்பட்ட கலையும் இதே நேரத்தில் வெளிப்படுங்க. சந்திரன் இந்த நிலை உங்களோட சோம்பல் மற்றும் மந்த நிலையை அதிகரிக்கும். இது விளைவாக நீங்கள் ஒவ்வொரு பணியையும் இறுதி வரை முடிக்க முடியும். இது உங்களுக்கு அழுத்தம் மற்றும் பதற்றத்தை கூட ஏற்படுத்துங்க. இதே நேரத்தில் நீங்கள் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் அளிக்கிறத தவிர்க்க வேண்டும். ஏன்னா நீங்கள் அதை நிறைவேற்ற தவறிட்டீங்க அப்படின்னா சந்திரன் இந்த நிலை உங்களுக்கு சற்று சாதகமற்றதாக இருக்கிறதுனால தாயுடன் உறவு மோசமடையக்கூடும். இதுக்கு பிறகு வாரத்தின் கடைசியில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் ஆறாவது வீட்டில் இருக்கிறப்ப இது தடையாகவே சவால் மற்றும் எதிரிகளோட வீடாகவும் அத்தகைய சூழ்நிலையிலேயும் சந்திரனோட வக்ர குரு இணைவது இதன் விளைவாக கடகராசி ஜாதகக்காரவங்களுக்கு கலவையான முடிவுகளை பெறுவாங்க. சந்திரன் இந்த நிலை உங்கள் உடல்நல வாழ்க்கையையும் பாதிக்குங்க. அதனால் தேவையற்ற மன அழுத்தத்தை தருவதை தவிர்த்துடுங்க. முடிஞ்சால் யோகா மற்றும் உடற்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளுங்க. எந்த ஒரு பரிவர்த்தனையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிக்கலையும் ஏற்படுத்துங்க. குறிப்பாக வணிக வர்த்தகத்தை யாருக்குமே கடன் கொடுப்பதையும் தவிர்க்கணுங்க. நிதி வாழ்க்கை குறித்தும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வேலை நிலை மக்களின் தரத்தையும் நற்பெயரையும் அதிகரிக்குங்க. தாய் தரப்பு மக்கள் கிட்ட இருந்து ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பரிகாரம் தினமும் சூரியனை உதயத்தின் போது சிவன் சாலிசா படிங்க. சிம்மம். இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் பெயர்ச்சி சிம்ம ராசியில் இரண்டாவது மூன்றாவது நான்காவது மற்றும் ஐந்தாவது வீட்டில் இருக்கும்போது வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் இரண்டாவது வீட்டிலையும் இருக்கிறப்போ இதே நேரத்தில் நீங்கள் வெளிநாட்டு நிலம் அமைப்பு அல்லது பல வெளிநாட்டு மூலங்களிலிருந்து நல்ல லாபமும் ஈட்டுவதில் வெற்றி பெறுவீங்க. இருந்தாலும் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நிதி வாழ்க்கையில் சரியான மூலோபாயத்தை உருவாக்குவதன் மூலமாக உங்கள் பணத்தை அதற்கேற்ப செலவிட அறிவுறுத்தப்படுதுங்க. செவ்வாய் பகவானோட நிலை காரணமாக உங்கள் திருமணத்திலும் காதல் வாழ்க்கையிலையும் சர்ச்சையை ஏற்படுத்தும். ஒவ்வொரு சர்ச்சையிலும் உங்களை ஒதுக்கி வைத்து கொண்டு முடிந்தவரை அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்க. இதுக்கு பிறகு சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறப்போ இது உங்கள் வலிமை தைரியம் உடன்பிறப்புகள் மற்றும் பயணத்தை காட்டுதுங்க. அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் வலுவான நிலையில் இருக்கும் காரணத்தினால் உங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து ஒரு பதவியை அல்லது விருதை வழங்க வேலை செய்யும். உங்கள் உடன்பிறப்புகளான உங்கள் உறவு மேம்படும். மேலும் அவங்க பணித்துறையில் அவங்களோட ஒத்துழைப்பை கொடுப்பதை நீங்கள் காண்பீங்க. இது மற்றவங்க கிட்டேயே உங்கள் மரியாதை அதிகரிக்கும்.
பணித்துறையில் உங்கள் முயற்சிகள் காரணமாக நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் வெற்றிகரமாக செய்ய முடியும். அதே நேரத்தில் வணிகர்கள் புதிய வணிகம் அல்லது புதிய முதலீடு செய்வதன் மூலமாக இந்த நேரத்தில் சிறந்த பலன்களை பெறுவாங்க. இதுக்கு பிறகு வாரத்தின் நடுவில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியில் 4வது வீட்டில் இருக்கும்போது சாதகமற்ற பலன் கொடுக்கும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் தாயின் உடல்நிலை மோசமடைவதனால உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கும். உங்கள் 4வது வீட்டில் அதிபதியான செவ்வாய் இதே நேரத்தில் உங்கள் 8வது வீட்டில் இருப்பார். இது சொத்து தொடர்பான சில மன அழுத்தங்களை தருங்க. மேலும் இது உங்கள் செயல்களில் உங்கள் மனதை வைக்காது. இதுக்கு பிறகு வாரத்தின் கடைசியில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியில் 5வது வீட்டில் இருக்கிறப்போ இது காரணமாக சிம்ம ராசிக்காரவங்க மிக சிறந்த பலன்களை பெறுவாங்க. திருமண ஜாதகாரவங்களுக்கு உங்கள் குடும்பத்தினர் விரிவாக்கத்திற்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரமாக கூட இது இருக்குங்க. இதே நேரத்தில் நீங்கள் முழுமையற்ற படிப்புகள் அல்லது உங்கள் எந்த ஒரு கலவையையும் முடிப்பதை காணலாம். இதே நேரத்தில் உங்கள் சிறந்த வாழ்க்கையை மீண்டும் வாழ நீங்கள் காண்பீங்க. காதல் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு திருமணத்தையும் வெற்றிகரமாக சமாளிக்க முடியுங்க. இந்த வார பரிகாரம், சூரிய உதயத்தின் போது தினமும் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கவும். கன்னி, இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் பயிற்சி கன்னி ராசியில் 1வது, 2வது, 3வது மற்றும் 4வது வீட்டில் இருக்கும். வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியில் லக்னம் அதாவது 1வது வீட்டில் இருக்கிறப்போ இது உங்கள் ஆளுமை பாதிப்படைய செய்யுங்க. இதே நேரத்தில் நீங்கள் பணித்துறையில் நல்ல முடிவுகளை பெறுவீங்க. உங்கள் தந்தை அல்லது தந்தையுடையான உறவை நீங்கள் மேம்படுத்தவும் முடியுங்க. அவங்களோட உதவியோடு நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தும் விடுபட வாய்ப்பு இருக்குது. அரசிடம் இருந்து நன்மைகளும் கிடைக்குங்க. இருந்தாலும் நீங்கள் ஆரோக்கிய வாழ்க்கையை பற்றி இன்னும் கொஞ்சம் விழிப்போடு இருக்கணுங்க. இல்லைனா தோல் ஒவ்வாமை மற்றும் கண் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். தூசி நிறைந்த இடங்கள்லையும் தொலைக்காட்சி தூரத்தை வச்சுக்கோங்க. இது மொபைல் ஃபோன்களை பயன்படுத்துவதை தவிர்த்துடுங்க. இதுக்கு பிறகு சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியில் 2வது வீட்டில் இருக்கிறப்போ நீங்கள் வெவ்வேறு மூலங்களில் இருந்து நிதி சலுகையை பெறுவீங்க. இந்த நேரத்தில் சனியோட நிலை சிறிது சிக்கலை தருங்க. எந்த ஒரு முதலீடும் அல்லது புதிய வேலையும் தொடங்கும் போது சிறப்பு கவனம் செலுத்துங்க. இதை செய்கிறது மூலமாக மட்டும்தான் உங்கள் குடும்பத்தினர் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும். இதுக்கு பிறகு சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியில் 4வது வீட்டில் இருக்கும்போது இதனால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரக்கூடும். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையான உறவும் சிறப்பாக இருக்குங்க. மேலும் உங்கள் வாழ்க்கை துணையாரின் பணியிடத்தில் முன்னேற்றமும் முடியும். அவங்களோட முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. தாயோட மோசமான உடல்நலம் மேம்படும். இந்த நேரத்தில் அவங்களோட நீண்டகால நோய்களில் இருந்து விடைபெற வாய்ப்பு உள்ளங்க. உங்கள் மனம் மத மற்றும் ஆன்மீகவாதிகள் மீது மேலும் சாஞ்சிருக்கும். மேலும் நீங்கள் தொண்டு மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் பங்கேற்பதை காணலாம். இந்த வார பரிகாரம், சூரிய உதயத்தில் தினமும் 12வது ஜோதிரலிங்கம் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யுங்க, நல்லதே நடக்கும். துலா, இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் பயிற்சி துலா ராசியில் 12வது, 1வது, 2வது மற்றும் 3வது வீட்டில் இருக்கும். வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியில் 12வது வீட்டில் இருக்கிறப்ப பணித்துறையில் உங்கள் சகாக்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளோட ஆதரவு இருக்கலாம். இதே நேரத்தில் வணிகர்கள் எந்த ஒரு பெரிய முதலீட்டையும் அல்லது புதிய தொழிலையும் தொடங்குவதையும் தவிர்க்க வேண்டுங்க. இல்லைனா இழப்பு சாத்தியமாகும். அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுவதை தவிர்த்துடுங்க. எல்லா வகையான சட்ட விரோத செயல்களில் இருந்தும் உங்களை ஒதுக்கி வச்சிடுங்க. இல்லைனா நீங்கள்
சில பெரிய சிக்கல்களை சிக்கக்கூடும். இதுக்கு பிறகு சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியில் லக்னம், அதாவது முதலாவது வீட்டில் இருக்கிறப்போ இது உங்கள் ஆளுமை வீடாக குறிப்பிடுதுங்க. இதே நேரத்தில் உங்களுக்கு கலவையான பலன் கிடைக்கும். உங்கள் முதல் வீட்டில் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் எட்டாவது வீட்டில் இருக்கிறாரு. அதிலிருந்து நீங்கள் நிதி வாழ்க்கையில் லாபம் ஈட்டுவதில் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் திடீர்னு நிதி ரீதியாக பயனடைவீங்க. உங்கள் மாமியார் மற்றும் மனைவியிடத்திலிருந்து நீங்கள் அன்பையும் ஒத்துழைப்பையும் பெறுவீங்க. இருந்தாலும் உங்கள் உடல் நலம் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. ஏன்னா நீங்கள் சளி மற்றும் இருமல்னால பாதிக்கப்படலாம். பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்கள் சாப்பிடுவதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க முடியும். இதுக்கு பிறகு வாரத்தின் நடுவில் சந்திரன் பேச்சு உங்கள் ராசியில் இரண்டாவது வீட்டில் இருக்கிறப்போ குடும்ப வாழ்க்கையில் எதிர்மறையாக இருக்குங்க. உங்கள் தந்தையுடனான உங்கள் உறவு கடுமையானதாக கருதப்படும். உங்கள் பணித்திறன் அலுவலகத்தில் பாதிக்கப்படும். இதன் விளைவாக எந்த ஒரு பணியையும் முடிப்பதில் சிக்கல்கள் இருக்கலாம். உங்கள் கட்டுப்பாட்டை மீறுவது, தேவையற்ற தகராறுகள் மற்றும் சண்டைகளை தவிர்க்கவும். அப்போதான் நீங்கள் எந்த நன்மையையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள முடியும். இதற்கு பிறகு வாரத்தின் கடைசியில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் மூன்றாவது வீட்டில் இருக்கிறப்போ இதே நேரத்தில் உங்கள் உடன்பிறப்புகளுடனான உங்கள் உறவுகள் பலப்படுத்தப்படும். மேலும் அவங்களோட முழு ஆதரவையும் பெறுவீங்க. பணித்துறையில் உங்கள் முயற்சிகள் சரியான திசையை காண்பிக்கும். இதன் மூலமாக நீங்கள் பதவியின் நிலைமையை பெறுவீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும். அதே நேரத்தில் மாணவர்கள் கல்வியில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவார்கள். பரிகாரம்: இந்த வார பரிகாரம் பார்த்திங்கன்னா, முக்கியமான வேலைக்கு செல்லும்போது தாயின் ஆசீர்வாதத்தை பெறவும். விருச்சிகம்: இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் பெயர்ச்சி விருச்சிக ராசியில் பதினொன்றாவது, பன்னிரெண்டாவது, முதலாவது மற்றும் இரண்டாவது வீட்டில் இருக்காரு. வாரத்தின் தொடக்கத்திலேயே சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் பதினொன்றாவது வீட்டில் இருக்கும்போது உங்கள் பணித்துறையில் முதலாளியின் ஆதரவு மற்றும் பாராட்டுகள்லாம் பெறக்கூடுங்க. வணிக ஜாதகாரவங்களுக்கு பொருளாதார வகையில் ரட்டிப்பாக உதவ முன் வருவாங்க. இதே நேரத்தில் உங்கள் பழைய பணத்தை திருப்பி பெற முடியுங்க. குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியையும் தருங்க. நீங்கள் சில நண்பர்களை சந்திக்கலாம். இதுக்கு பிறகு சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறப்போ மாணவர்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் வருமானத்தை பொருளாதாரத்தையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டுங்க. இல்லைனா நிதி இறுக்கம் சாத்தியமாகும். உங்கள் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் ஏழாவது வீட்டில் இருக்கிறதுனால இதே நேரத்தில் உறவுகளை நோக்கி நீங்கள் அதிக விருப்பத்தை ஏற்படுத்துவீங்க. திருமண ஜாதகாரவங்க கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சுக்கிரன் இந்த நிலை காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் ஏமாற்றுவதையும் காணலாம். இது உங்கள் திருமண வாழ்க்கையில் மோசமான விளைவை ஏற்படுத்தும் மற்றும் உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். உங்கள் ஆசைகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் லக்ன வீட்டில் இருக்கிறப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு கலவையான பலன் கிடைக்குங்க. பணித்துறையில் உள்ள எண்ணங்களும் பரிந்துரைகளும் மிகவும் பாராட்டப்படும். இது உங்கள் மீது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் சிறப்பாக செயல்படுவதன் மூலமாக வெற்றி பெறுவாங்க. இருந்தாலும் சந்திரனின் நிலை உங்கள் இயல்பில் எச்சரிக்கை எரிச்சலையும் ஏற்படுத்தும். இதன் காரணமாக நீங்கள் சிறிய விஷயத்தை கூட தகராறு செய்வீங்க. உங்கள் இயல்பு உங்கள் திருமணத்தையும் குடும்ப வாழ்க்கையையும் பாதிக்கும். இதுக்கு பிறகு வாரத்தின் கடைசியில் சந்திரன் பேச்சு உங்கள் ராசியில் இரண்டாவது வீட்டில் இருக்கிறப்ப அத்தகைய சூழ்நிலை சில
சாதாரண மாற்றங்களை நீங்கள் காண்பீங்க. இது காரணமாக குடும்பத்தின் சூழலும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் பணியிடத்தில் பதவி உயர்வு பெறுவீங்க. வர்த்தகத்தில் ஈடுபட முடியும். இன்னும் தனிமையில் இருக்கும் நபர்கள் ஒருவரை சந்திக்க முடியும். வீட்டின் பெரியவங்க ஆசீர்வாதங்களோட அவங்களோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு சரியான பாதையை காண்பிக்குங்க. இருந்தாலும் நீங்கள் இனிப்புகளை சாப்பிடுவதை தவிர்க்கணுங்க, இல்லைனா பல் கோளாறுகள் சாத்தியமாகும். பரிகாரம். இந்த வாரம் ஒவ்வொரு நாளும் குரு ஹோராவின் போது குரு மந்திரத்தை உச்சரிக்கவும். தனுசு. இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் பயிற்சி தனுசு ராசியில் 10வது, 11வது, 12வது மற்றும் 1வது வீட்டில் இருக்கும். வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் 10வது வீட்டில் இருக்கிறப்போ 10வது வீட்டில் உங்கள் பணித்துறையில் மற்றும் தொழில்துறையில் நீங்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் தோன்றுவீர்கள். இதே நேரத்தில் ஒவ்வொரு பணியையும் வெற்றிகரமாக செய்ய உங்கள் முயற்சிகள் விரிவுபடுத்தப்படும். பணியில் உங்கள் சகாக்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள்கிட்டிருந்து மரியாதை மற்றும் பாராட்டுக்களை பெறுவீங்க. உங்கள் மரியாதை சமூகத்தில் அதிகரிக்கும். இருந்தாலும் இதே நேரத்தில் செவ்வாய் பகவான் நிலை உங்கள் பேச்சில் கடுமையை கொண்டு வரும். இதனால் நீங்கள் விரும்பவில்லை என்றாலும் உங்கள் வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்துவீர்கள். இதுக்கு பிறகு சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியில் 11வது வீட்டில் இருக்கும்போது இது புதிய கூட்டாளர்களையும் விரிவாக்க அனுமதிக்கும். மேலும் இது உங்கள் துறையிலும் வாழ்க்கையிலும் நல்ல விளைவை ஏற்படுத்தும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் சிந்திப்பதற்கும் உங்கள் திறன் அதிகரிக்கும். அதன் உதவியோடு உங்கள் வாழ்க்கையை விரிப்படுத்துவீங்க. அதே நேரத்தில் ஒரு கருணையுள்ள இயல்பு உங்களிடமிருந்து தோன்றும். இதன் விளைவாக நீங்கள் பல மனித நடவடிக்கைகள் மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் பங்கேற்பீங்க. இதுக்கு பிறகு வாரத்தின் நடுவில் பயிற்சி உங்கள் ராசியின் 12வது வீட்டில் இருக்கும்போது உங்கள் மன அழுத்தையும் சோர்வையும் அதிகரிக்கும். வீட்டு பழு மற்றும் அலங்காரத்திற்காக உங்கள் பணத்தை செலவழிப்பதை நீங்கள் காணலாம். இது எதிர்காலத்தில் உங்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும். இதே நேரம் சுகாதார வாழ்க்கைக்கும் ஏற்றதாக இருக்காது. ஏனென்றால் தூக்கம் அதிகரிப்பதால் உங்களுக்கு தலைவலி மற்றும் கண் பிரச்சனை இருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் அமைதியாக இருக்கும்போது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கவும். அப்போது தான் நீங்கள் ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கையை உருவாக்குவதில் வெற்றி பெறுவீர்கள். மேலும் முடிந்தவரை சரியான அளவு தூக்கத்தை பெறுவதன் மூலம் உங்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். இதன் பிறகு வாரத்தின் கடைசியில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசி லக்னம் அதாவது 1வது வீட்டில் இருக்கிறப்ப இதனால் உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்குங்க. இதே நேரத்தில் உங்கள் பேசும் திறன் கூர்மைப்படுத்தப்படும். மேலும் ஒவ்வொரு பணியையும் வெற்றிகரமாக முடிக்க முடியும். உங்கள் பணி திறனும் வெளியே வரும் சந்திரனின் இந்த நிலை உங்கள் உடல்நல வாழ்க்கையிலும் பொருத்தக்கூடிய தன்மையை கொண்டு வரும். நீங்கள் தாய் மற்றும் வீட்டு மற்ற பெண்களின் ஆதரவை பெறுவீங்க. பரிகாரம். இந்த வாரம் தினமும் வீட்டை விட்டு வெளியேறும் முன் உங்கள் நெற்றியில் சந்தன பொட்டு வைக்கவும். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மகரம். இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் பயிற்சி மகர ராசியில் 9வது, 10வது, 11வது மற்றும் 12வது வீட்டில் இருக்கும். வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் 9வது வீட்டில் இருக்கும். உங்கள் தந்தையின் நிதி வாழ்க்கை மற்றும் கௌரவம் அதிகரிக்கும். இதே நேரத்தில் உங்கள் மனைவி மற்றும் பிரியமானவர்களின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். அவர்களுடன் நேரத்தை செலவிடுவதை நீங்கள் காண்பீர்கள். இது உங்கள் உறவை பலப்படுத்தும். உங்கள் போக்கு ஆன்மீகத்தை நோக்கி மேலும் அதிகரிக்கும். நீங்கள் ஜோதிடம் போன்ற அமானுஷ்ய மற்றும் மர்மமான விஷயங்களை புரிந்து கொள்ளும் பட்டியலை காண்பிக்க வாய்ப்புள்ளது. இதுக்கு பிறகு சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் 10வது வீட்டில் இருக்கும்போது இதே நேரத்தில் நீங்கள் பணித்துறையில் முன்னேற பல வாய்ப்புகள் கிடைக்கும். காதல் மற்றும் காதல் அதிகரிப்பு காரணமாக நீங்கள் ஒரு காதலனுடன் நேரத்தை செலவிடுவதை காணலாம். குடும்பத்தில் விரிவடைய நினைத்து கொண்டிருந்த திருமணமானவர்களுக்கு நேரம் அவர்களுக்கு நன்றாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒரு விருந்தினரை கொண்டிருப்பது சாத்தியமாகும். இதுக்கு பிறகு வாரத்தின் நடுவில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியில் 11வது வீட்டில் இருக்கும்போது
சந்திரன் நிலை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணையாருக்கும் இடையே சில சிக்கல்களை ஏற்படுத்தும். பணித்துறையில் கூட வெற்றியை அடைவதில் உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கலாம். இதன் விளைவாக கூடுதல் மன அழுத்தம் மற்றும் அதிக வேலை காரணமாக உங்கள் பிரியமானவங்களுக்கு அல்லது வாழ்க்கை துணையாருக்கு நேரம் கொடுக்க முடியாது. அதன் எதிர்விளைவு உங்கள் உறவுகளில் தெரியும். இதுக்கு பிறகு வாரத்தின் கடைசியில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் 12வது வீட்டில் இருக்கும்போது இதன் மூலம் நீங்கள் மிகவும் நல்ல முடிவுகளை பெறுவீங்க. குறிப்பாக பயணம் மற்றும் வெளிநாட்டு மூலங்களில் இருந்து நீங்கள் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். இருப்பினும் சந்திரனின் இந்த நிலை உங்கள் உடல் நல வாழ்க்கையை பாதிக்கும் மற்றும் உங்களுக்கு வயிற்று கோளாறு இருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிப்பீங்க. குரு நிலை உங்களின் ஆன்மீக ஆர்வத்தை அதிகரிக்க உதவும். இதன் மூலம் நீங்கள் தர்மம் செய்வதை காணலாம். பரிகாரம், இந்த வாரம் பார்த்திங்கன்னா சிறந்த பலன்களை பெற ஒரு வெள்ளி டம்ளரில் தண்ணீர் குடிங்க. கும்பம், இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் பெயர்ச்சி கும்ப ராசியில் 8வது, 9வது, 10வது மற்றும் 11வது வீட்டில் இருக்கும்போது வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் 8வது வீட்டில் இருக்கும்போது இதே நேரத்தில் நீங்கள் பணித்துறையில் உள்ள ஒருவரோட தகராறு அல்லது சண்டை இருக்கலாம். இது உங்களுக்கு மன அழுத்தத்தையும் தரும். இதே நேரத்தில் நிதி வாழ்க்கையில் எந்த விதமான பரிவர்த்தனைகளையும் செய்வதை தவிர்க்கவும். மேலும் உங்கள் பணத்தை சிறப்பாக பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. இதுக்கு பிறகு சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் 9வது வீட்டில் இருக்கும்போது இதனால் தாய் தரப்பிலிருந்து ஆதரவை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். இதன் வீடு உயர்கல்வி மற்றும் லாபத்தின் வீடாகும். இது போன்ற சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்கள் கடின உழைப்பின்படி நல்ல பலன்களை பெறுவாங்க. மேலும் அவங்க தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதை காணலாங்க. இந்த நேரத்தில் சந்திரன் உங்களை ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியே அழைத்து செல்லும்போது சில பயணங்களையும் செய்ய வாய்ப்பு வழங்கும். இது உங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சக்திகளையும் வளர்க்கும். இதே நேரத்தில் உங்கள் சில பொழுதுபோக்கு நடவடிக்கைகளும் நீங்கள் பங்கேற்பீங்க. இதுக்கு பிறகு வாரத்தின் நடுவில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியின் 10வது வீட்டில் இருக்கிறப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதே நேரத்தில் பணித்துறையில் உங்கள் நிலை மேம்படும். குடும்ப வியாபாரம் செய்யும் ராசிக்காரவங்க வீட்டின் பெரியவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் பெறுவாங்க. அவங்க வாழ்க்கையில் முன்னேற உங்களை ஊக்குவிப்பாங்க. சந்திரனின் இந்த நிலை காரணமாக உங்களை பற்றி திருப்தி அடைவதற்கு காரணமாக மற்றவங்க கிட்ட இருந்து ஊக்கத்தையும் வெகுமதியையும் நீங்கள் பெறுவீங்க. இதே நேரத்தில் நீங்கள் முடிவுகளை எடுப்பது கடினம். இது காரணமாக உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணடிப்பீங்க. அத்தகைய சூழ்நிலையில் மற்றவங்களுக்கு பதிலாக உங்களை திருப்திப்படுத்துவதன் மூலமாக உங்கள் ஊக்கத்தையும் முதலில் அதிகரிக்க வேண்டுங்க. இதற்கு பிறகு வாரத்தின் கடைசியில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் 13வது வீட்டில் இருக்கும்போது பொது நேரத்தில் உங்கள் நெருங்கிய உடன்பிறப்புகள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவை பெறுவீங்க. நீங்கள் துறையிலையும் முன்னேறுவீங்க. நிலம் தொடர்பான விஷயம் நீதிமன்ற நடத்தப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மாணவர்களும் தங்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். உங்கள் பழைய நண்பர்களின் சிலரை நீங்கள் திடீரென்று சந்திக்கலாம். இது உங்கள் பழைய நினைவுகளை மீண்டும் கொண்டு வருங்க. பரிகாரம், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரியமானவர் அல்லது வாழ்க்கை துணையாருக்கு பரிசுகள் வழங்கவும். மீனம், இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் பெயர்ச்சி மீன ராசியில் 7வது, 8வது, 9வது மற்றும் 10வது வீட்டில் இருக்கும். வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் 7வது வீட்டில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும். ஏன்னா இதே நேரத்தில் உங்கள் பிரியமானவங்க மற்றும் வாழ்க்கை துணையோடு நீங்கள் மேம்படுவீங்க. அதே நேரத்தில் வணிகர்களும் தங்கள் கூட்டாண்மை மூலமாக வணிகத்தில் லாபம் ஈட்டுவதை காணலாங்க. இதே நேரத்தில் பயணம் செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். இதுக்கு பிறகு சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியில் 8வது வீட்டில் இருக்கும்போது இது உங்கள் எதிரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். மேலும் அவங்க உங்களை ஆதிக்கம் செலுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்வாங்க.
ஏனென்றால் சந்திரன் மீனம் ஐந்தாவது வீட்டின் அதிபதி. இது கல்வி மற்றும் ஞானத்தின் வீடாகுங்க. மாணவர்கள் கல்வியில் சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவாங்க. இந்த முறை மாணவர்கள் தங்கள் கல்வியில் கவனிக்கப்பட மாட்டாங்க. இது அவங்களுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். சந்திரன் உங்கள் இரண்டாவது வீட்டையும் பார்க்க போகிறார். எனவே நீங்கள் இந்த நேரத்தில் ஒவ்வொரு வகையான முதலீட்டையும் செய்வதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் அதிகபட்ச இழப்பு ஏற்படும். இதுக்கு பிறகு வாரத்தின் நடுவில் சந்திரன் பயிற்சி உங்கள் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு சாதகமற்ற பலன் கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் உங்கள் குழந்தையும் தகராறு செய்ய முடியும். இதன் விளைவு உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவில் தெளிவாக தெரியும். உங்கள் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த நேரத்தில் உங்கள் முதலீட்டில் இருப்பார். இது காரணமாக மனக்கசப்பும் எரிச்சலும் உங்கள் இயல்பில் தோன்றும். யாராவது உங்களுக்கு விளக்கவோ கற்பிக்கவோ முயற்சிக்கும் போதெல்லாம் அவங்களுடன் உங்களுக்கு வேறுபாடுகள் இருக்கலாம். இதன் விளைவாக பணித்துறையில் உங்கள் அதிகாரிகளோடு நீங்கள் தகராறு செய்யலாம். இந்த நேரத்தில் உங்களை அமைதியாக வைத்துக்கொள்ள உங்கள் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்க. இருப்பினும் ஆன்மீக செயல்களில் உங்கள் ஆர்வம் மற்றவங்களுக்கிடையே உங்கள் மரியாதை ஓரளவிற்கும் அதிகரிக்க உதவும். இதுக்கு பிறகு வாரத்தின் கடைசியில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டில் இருக்கும்போது இதன் காரணமாக மனக்கசப்புகளும் எரிச்சல்களும் ஏற்படும். ஆன்மீக செயல்களில் உங்கள் ஆர்வம் மற்றவர்களுக்கிடையே உங்கள் மரியாதை ஓரளவிற்கு அதிகரிக்க உதவும். இதுக்கு பிறகு வாரத்தின் கடைசியில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியில் பத்தாவது வீட்டில் இருக்கும்போது இதே நேரத்தில் வேலை தேடுறவங்க ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு நேர்காணலை பெறலாம். குடும்ப வாழ்க்கையில் உங்கள் தந்தையுடனான உங்கள் உறவு மேம்படும். மேலும் அவர் உங்களுக்கு எல்லா வழியிலும் ஆதரவளிப்பார். ராசிக்காரவங்க தங்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவாங்க. இருந்தாலும் ஒருவர் உடல்நிலை குறித்து கொஞ்சம் விழிப்போட இருக்க வேண்டுங்க. ஏன்னா உங்களுக்கு வயிறு அல்லது ஏதாவது தொடர்புடைய கோளாறு இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. பரிகாரம்: தினமும் இரவு பாலில் மஞ்சள் தூள் கலந்து குடிப்பது உங்களுக்கு நன்மை அளிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.